வணக்கம். இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக, கிட்டத்தட்ட சோராயமா சொன்ன அப்படின்னா ஒரு 2 மாச காலமாக, இந்த வழக்கறிஞர்களுடைய போராட்டம் வலுவடைந்து கொண்டே வருகின்றது. நாளுக்கு நாள் பார்த்தோம் அப்படின்னா வலுவடைந்து கொண்டே இருக்கிறது. நேற்றைக்கு முந்தைய தினம் நாம் பார்க்கின்ற போது வழக்கறிஞர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட 126 பேர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 வழக்கறிஞர்கள் வந்து மறுபடியும் அதிலிருந்து அவர்களை வந்து மீண்டும் ரிமாண்டில் எடுத்து உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்குறோம். ஆக அவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இந்த சட்டத்திருத்தத்தை மீண்டும் பெறக்கோரி மிகப்பெரிய பிரச்சனைகள் போராட்டங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள். இது ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம். உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி எஸ் கே கோல் அவர்கள் சொல்கின்ற போது, இந்த போராட்டத்தை நாம் பார்க்கின்ற போது எனக்கு ஒரு மனவேதனை தருகின்றது, மன வருத்தத்தை தருகின்றது. ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட குழு முன்னாடி அவர்கள் வந்து தங்களை நிரூபித்துக் கொள்ளலாம், அல்லது அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் வழக்கறிஞர்கள் இதற்கு மாறாக எந்த ஒரு சூழ்நிலையும் யார் வேணும் ஒரு குற்றத்திற்கு உட்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மாவட்டத்தினுடைய முதன்மை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து வழக்கறிஞர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்திருத்தமாக இது மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அவர்கள் தரப்பு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. பொதுமக்கள் இதை பார்க்கின்ற போது எந்த கண்ணோட்டத்தில் இதை பார்ப்பார்கள் அப்படின்னு, அங்கே இருக்கக்கூடிய 10 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்திருக்கின்றது. பாரிமுனையிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மண்டலத்திலிருந்து அந்த வடசென்னை முழுவதுமே ஸ்தம்பித்து எடுக்கிறது என்கின்ற தலைப்பு செய்திகளாக நாளேடுகளில் நாம் பார்க்கின்றோம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் வழக்கறிஞர்களுடைய இந்த சூழல் எந்த விதத்தை மேல் நோக்கி எடுத்துச் செல்ல இருக்கின்றது, அவர்களது போராட்டம் இன்னும் வலுப்பெறுமா அல்லது வாபஸ் போகுமா அப்படிங்கிறது தான் இன்றைய மக்கள் மன்ற தலைப்பாக நம்ம வாதிக்க இருக்கின்றோம். இதற்காக நம்முடைய 2 ஆளுமைகள் இணைகிறார்கள். 1, அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் இருக்கிற திரு மு ஆனந்தன் அவர்கள் நம்முடைய இணைகிறார்கள். வணக்கம். அதே போல் சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய போக்குவரத்து சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்து செயல்படுத்தியிருக்கக்கூடிய திரு கனசுப்ரமணியம் அவர்கள் நம்முடைய இணைகள். வணக்கம். திரு கனசுப்ரமணியம் அவர்கள்ட்டு முதல் இந்த கேள்வியை ஆரம்பிக்கலாம். 10 மணி நேரம் தொடர்ச்சியான போராட்டம், வழக்கறிஞர்கள் போராட்டம், வடசனையே ஸ்தம்பித்து நிற்கிறது அப்படின்னு ஒரு திங்கக்கிழமை காலையில் ஆஃபீஸ் கோயஸ் இருப்பாங்க, ஸ்கூல் கோயஸ் இருப்பாங்க, காலேஜ் போகிறவங்க, ஐடி செக்டர்ஸ், இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி தென் மாவட்டங்கள்லேருந்து மேற்கு மாவட்டத்துலேருந்து போகக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இவர்கள் போய் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்குது. பேரிகேடெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பேரிகேட் மேலே ஏரியெலாம் வந்து வழக்கறிஞர்கள் மேலே வந்து இப்போ ஒரு தள்ளுமுள்ளு காவல்துறைக்கும் இந்த வழக்கறிஞர்களுக்கும் ஏற்படுது. இது வந்து எந்த அளவுக்கு சரியான முறையாக இருக்கிறது? ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெறத்துக்கு இது ஒரு கவனத்தை திசை திருப்புறதுக்காக கூட இந்த போராட்டம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு உகந்ததாக இருக்கலாம். நீங்கள் இந்த உங்களுக்கு தெரியும், திரு ஆனந்தன் அவர்கள் தெரியும், இது வந்து மாநிலத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய சென்னையிலேருந்து மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மொத்த வழக்கறிஞர்களும் அங்கே போய் குவிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அது இது ஏதோ ஒரு தேவையை நோக்கி தான் இத்தனை வழக்கறிஞர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுகிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மாநிலமே அது வடசென்னையே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு ஒரு போக்குவரத்து நெரிசலையோ அல்லது மற்றவர்களுக்கு போக முடியாத ஒரு சூழலை உருவாக்குறது வந்து நம் ஆர்ப்பாட்டம் செய்வதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக அமையுமா அப்படிதான் நம்ம கேட்டோம். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நாட்டை பொறுத்தளவு ஒரு முக்கியமான ஒரு 3 பில்லர் தூண் அப்படின்னு சொல்லுவோம். 1, சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதாவது காவல் சார்ந்த அது. இன்னொன்று நீதித்துறை. இதற்கு அடுத்து இன்னொரு துறை இருக்குது, அது வந்து நம்ம பேசாத ஒரு துறை, ஊடகம், ஊடகத்துறை. அப்போ இந்த நேற்று நடந்த அந்த சம்பவம், வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் ஏறத்தாழ ஒரு 20,000-30,000 வழக்கறிஞர்கள் அன்றைக்கு ஒன்றா திரண்டிருக்காங்க. சென்னையை பொறுத்த மட்டும் சென்னை ஹைகோர்ட்டில் பணி செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை ஏறத்தாழ ஒரு 15,000 வழக்கறிஞர்கள் அங்கே இருக்காங்க. தொடர்ந்து 2 மாத காலமாக அந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அந்த போராட்டங்கள் நியாயமானதா நியாயமற்றதா அப்படின்ற விவாதம் வந்து இப்போ அவசியம் இல்லாத ஒன்று எனக்கு, என்னை பொறுத்தளவு. ஆனால் அந்த போராட்டம் நடத்துகின்ற பொழுது, ஒரு நான் ஒரு பொதுநல சேவகராக நான் வந்து ஒரு கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாத ஒரு போராட்டமாக இருந்திருக்க வேண்டும். திரு ஆனந்தன் வந்து இங்கே திரு ஆனந்தன் அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் வந்து 10 மணி நேரம் தொடர்ச்சியான போராட்டம், 126 பேர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது சட்ட திருத்தம் வந்து எவ்வாறு உங்களை பாதிக்கிறதாக நீங்கள் இருக்கிறீர்கள்? இந்த போராட்டத்தின் வாயிலாக நீங்கள் சொல்ல வருவ கருத்து என்ன? அதாவது கடந்த மே 27ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய விதிகளை வந்து திருத்தம் செய்து ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இது வந்து என்னன்னா, வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கூடுதலாக சத்தமாக பேசக்கூடாது, கை நீட்டி பேசக்கூடாது,
நீதிபதிகளை மிரட்டுகிற வரையில் அச்சுறுத்துகிற வகையில் பேசக்கூடாது அப்படிங்கிறது அதில் ஒரு விதிமுறை. அதே போல் நீதிபதிகள் மீது ஆதாரம் இல்லாமல் புகார் தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரெண்டாவது விதிமுறை. மூணாவது வந்து நீதிபதிகள் பெயரை சொல்லி வழக்கறிஞர்கள் வந்து வழக்காடிகளிடம் பணம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான. மது வருந்து வரக்கூடாது, நீதிமன்றத்துக்குள் போராட்டங்கள் நடத்தக்கூடாது, நீதிமன்றத்தில் போராட்டங்கள் நடத்தக்கூடாது, ஆவணங்களை திருத்தக்கூடாது, அவதூறாக பேசக்கூடாது. இதுல என்ன பிரச்சனைனா, தவறு செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கோ வழக்கறிஞர் சமூகத்துக்கோ எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் சத்தமாக பேசக்கூடாது, கை நீட்டி பேசக்கூடாதுன்னா அவர் எப்படி வழக்கு வாதிப்பாரு? ஒரு வழக்கில் வந்து ஒரு பேசும்பொழுது, அதாவது சொல்லும்பொழுது வழக்கறிஞர் ஆணித்தரமாக வாதிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆணித்தரமா என்ன? சில பேர் நம்ம டி ராஜேந்தர் கத்தி கத்தி பேசுற மாதிரி, டெஸ்க தட்டி தட்டி பேசுற மாதிரி பேசித்தான் ஆகணும். கோர்ட்டுக்குள்ள ஒரு கேஸ்ல வந்து சில நேரங்கள் சத்தமாகவும் கத்தி கத்தி பேச வேண்டியது இருக்கும். சில இதில் ஜட்ஜி ஏற்றுக்க மாட்டாங்க, எதிர் வக்கீல் ஏற்றுக்க மாட்டார். அப்போ இன்னும் கொஞ்சம் ஆவேசமாக கூடுதல் சத்தத்தோடு பேசித்தான் ஆகணும். சில நேரங்களில் கை நீட்டி பேசணும், சாட்சியை கை நீட்டி பேசலாம், எதிர் வக்கீலில் கை நீட்டி சொல்லலாம், நீதிமன்றத்தை ஜட்ஜை கை நீட்டி பேசலாம். பட் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னா ஒரு வக்கீல் எப்படி வந்து ஒரு வழக்கை வந்து வாதாடுவார்? அப்போ ஒரு வக்கீல் பணிபுரியக்கூடிய அடிப்படை உரிமையே அது பாதிக்குது. அப்போ கட்சிக்காரர் வந்து நம்மளுடைய கட்சிக்காரர் நம்ம சும்மா பேசியிருந்தா வக்கீல் சரியாவே வாதிடல, இந்த வக்கீல் சரியில்லைன்ட்டு போயிடுவான். இல்லை அது நீங்கள் அப்படின்னா ஒரு உணர்ச்சி சார்ந்த ஒரு உணர்ச்சி வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாதாடக்கூடியதாக இருக்குமா? அல்லது இல்லை அது வாதாடன ஒரு பகுதி அப்படின்னா உங்களுடைய சட்டத்தில் மேல இருக்கக்கூடிய உங்களுடைய ஆளுமை வெளிப்படுகின்ற போது இதெல்லாம் தேவையில்லாமல் அடிபட்டு போயிருந்தானே? இப்போ நீங்கள் வந்து வெளிப்படுத்த இல்லை, சில நேரங்களில் எல்லாருமே வந்து சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஆவேசமாலாம் நீதிமன்றத்தில் பேசல. இப்போ நீங்கள் சில நேரங்களில் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும். சில நேரங்கள் விவாதம் தானே, ஆர்கியூமெண்ட்னா ஜட்ஜ் ஒன்று சொல்லுவார், எதிர்வக்கீல் சொல்லுவார், அதுக்கு நம்ம மறுப்பு சொல்லுவோம். ஜட்ஜ் ஒன்று சொல்லுவார், இது இல்லைங்க அது அப்படிங்க நம்ம மறுப்பு சொல்லுவோம். மறுப்பு சொல்லும்பொழுது அந்த நேரத்தில் ஒரு வந்து ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கடும் விவாதம் நடக்கும். அவர் அந்த கடும் விவாதத்தை வந்து ஜட்ஜ் அந்த எதுனா ஜட்ஜை வந்து அச்சுறுத்தும் வகையில் அந்த கடும் விவாதத்தையே நீதிபதி இவர் என்னை வந்து அச்சுறுத்தும் வகையில் பேசிட்டாருன்னு அவராக சொல்லிடலாம். உங்களுக்கு தெரியும் நீதிபதிகள் வந்து வழக்கறிஞர்களாக இருந்துதான் நீதிபதிகளாக வருகிறார்கள். அப்படிங்கிறப்போ என்னன்னா அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதோட என்ன அதோட பின்விளைவு என்ன, அவர்கள் எப்படி பேசுறார்கள், அந்த கேஸை வந்து எப்படி அணுகுகிறார்கள், இது போன்ற பல விஷயங்கள் தெரிஞ்சு வந்தன. அப்போ நீங்க வந்து அவர் பார்த்து இதில் ஒரு முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவர் ஒரு குறை சொன்னால் மட்டும்தானே அந்த வழக்கறிஞர் மேலே நம்ம வந்து குற்றம் சாட்டப்படுகிறார், அவர் வந்து வாதிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இது வந்து எவ்வளவு தவறு நீங்க எடுத்துக்கிறீங்க? அவர் எப்படி குறை சொல்லுவாருன்னு நான் கேட்கிறேன். அவருக்கு பிடிக்காத நபர்கள் மீது அவர் குறை சொல்லலாம்ல? அப்ப நீங்க முகாந்திரம் என்ன, அதாவது நான் ஒரு ஜட்ஜு மேல ஜட்ஜை பார்த்து நான் கை நீட்டி பேசுறேன், ஒரு இல்ல பேசுறேன், அவர் அதுக்கு பிடிக்கல, நான் நல்லெண்ணத்தோட பேசுறேன், என் கேஸ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நல்லெண்ணத்தோட பேசுவேன், அதை அவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு புகார் கொடுக்கலாம்ல? ஒரு நீதிபதி, இப்போ நான் அதே தான் முன்னாடி சொன்னேன், வழக்கறிஞராக இருந்துதான் நீதிபதியாக வருகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இதை புரிந்து கொள்ளக்கூடிய முடியாதவராக இருக்க முடியும் வாய்ப்பு இல்லை. இப்போ நீதிபதிகள் மீது பல பிரச்சனைகள் இருக்கு, நீதிபதி இதில் பல பிரச்சனைகள், ஊழல் சம்பந்தப்பட்டது, லஞ்சம் சம்பந்தப்பட்டது, பல புகார்களை இன்னைக்கு வழக்கறிஞர்கள் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு வழக்கில் வந்து இப்போ நான் வாதாடுற வழக்கு தோற்று போயிடுச்சு, எதிர் தரப்பில் ஒரு நீதிபதி வந்து பணத்தை வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு தீர்ப்பு சொல்கிறாருன்னா நான் அதை எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்போ அந்த நீதிபதி வழக்கறிஞராக இருந்து வந்தாருங்கிறது வேற, அப்போ அவர் என்ன பண்ணுவார்? என் மேலே என்னை பழி வாங்கும் நடவடிக்கை தான் அவர் எடுப்பார். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இத்தனை காலம் இல்லை, நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச 1947 குடியரசு அடைந்த பின்னாடி நீதித்துறையில் இல்லாத ஒரு விஷயங்கள் இன்றைக்கு ஒரு தலை தூக்கி இருக்குது. இத்தனை காலம் இல்லாத ஒரு விஷயங்கள், இத்தனை காலம் நீங்கள் வாதிடும் போது கையை நீட்டி எல்லாம் பேசுனதே இல்லையா? பேசியிருக்கிறோம். இப்போ என்னெல்லாம் வராத ஒரு இந்த சட்ட திருத்தங்கள் இன்னைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு சின்ன தவறுகள் இருக்கிறதா நீதித்துறை? இல்லை நான் என்ன சொல்றேன்னா, தவறுகள் இல்லாமல் இல்லை, தவறுகள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு சட்டம் கொண்டு வர்றதுக்கு என்ன முக்கிய காரணம்? இன்னைக்கு நீதித்துறை 90% வந்து கரைவடைந்த நீதித்துறையாக இருக்கு. கரைவடைந்த, அதாவது முதல்ல எல்லாம் ஒரு 10% தான் வந்து பணம் வாங்கக்கூடிய நீதிபதிகள் இருப்பாங்க. இன்னைக்கு நேர்மையான நீதிபதிகள் 10% தான், 90% யாரும் அவரும் நம்ம இவரும்
சாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே ரிட்டையர் ஆகும் பொழுது நீதித்துறை 50% மேலாக கரைவடைந்துள்ளது, 60% கரைவடைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு எல்லா துறையும், நீதித்துறை மட்டுமில்ல எல்லா துறைகளிலும் லஞ்சம் ஊழல் என்பது இருக்கு. அது நீதித்துறையிலும் இன்னைக்கு மேலோங்கி வருது. அப்படிங்கும் பொழுது இந்த நீதித்துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, லஞ்சத்தை, ஊழலை, வேற சில முறைகேடுகளை, நிர்வாக முறைகேடுகளை யார் புகார் சொல்லுவாங்க? ஒரு வழக்கறிஞர் தான் சொல்லுவாங்க. வழக்காடி அவன் அந்த வழக்கை முடிச்சுட்டு போயிடுவான். நான் கேக்குறேன்னா, உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்கு பார் கவுன்சில் இருக்கிறது. நீங்கள் வந்து பார் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அப்போ இந்த ஒரு ஆணையம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து எதற்காக ஒரு உங்களுக்கு மேலே கூடிய நீதிபதி மேலேயோ அல்லது அவர் குற்றம் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு தவறான ஒரு விஷயத்தை பேசுவதற்கான வாய்ப்பு எங்கேருந்து இருக்கிறது? இல்லை இல்லை, பார் கவுன்சில் வந்து வழக்கறிஞர்களுடைய அவங்க தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை இப்போ ஒழுங்குபடுத்துவதுதான் பார் கவுன்சில். இல்ல, ஒரே விஷயம் இந்த இந்த பிரச்சனையிலே வந்து பார் கவுன்சில் நிறைய பேர் பார் கவுன்சிலே சொல்லியிருக்கேன். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, பார் கவுன்சில் வந்து வழக்கறிஞர் தொழில் செய்வதற்கு உரிமம் கொடுப்பது, அதுல வரக்கூடிய நடைமுறைகள் பிரச்சனைகளை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு தான் பார் கவுன்சில். நீதிபதி சம்பந்தப்பட்ட புகார்களை பார் கவுன்சில் வந்து பார்க்கறக்கூடிய அதுக்கு அதிகாரமோ இதோ கிடையாது. இப்போ இந்த பிரச்சனை நீதிபதி இப்போ இருக்கக்கூடிய ஒரு இந்த பிரச்சனையிலே வந்து உங்களுக்கு பார் கவுன்சிலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார் கவுன்சில் கிட்டத்தட்ட எச்சரிக்கை விடுத்திருக்க அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் இந்த பிரச்சனையை வந்து 22ஆம் தேதிக்குள்ள முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி நீங்கள் ஒரு ஒருங்கிணைந்த குழு ஒன்றை உருவாக்கி அதற்கு பிறகு 25ஆம் தேதி வந்து ஹைகோர்ட்டை போய் நீங்கள் முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. பேரிகேட் போகிறாங்க, அதுக்கு மேலே தாண்டி வந்து வழக்கறிஞர்கள் ஏறி போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பொதுமக்களாகிய பார்க்கக்கூடியவர்களுக்கு எந்த விதத்தில் இது ஒரு தோற்றத்தை உண்டாக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது பார் கவுன்சில் இப்போ என்னன்னா, பார் கவுன்சில் ஒரு சட்ட ரீதியான ஒரு அமைப்பு, ஒரு சட்ட ரீதியான அமைப்பு. பார் கவுன்சில் வந்து ஒரு ஒரு மில்லில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்னு இருந்த என்ன மேனேஜ்மெண்ட்டு தொழிலாளர் அமைப்புன்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு ஒர்க்கர்ஸ் யூனியன், ஒரு நிர்வாகம் அமைப்புன்னு இல்லை. ஒரு மில்லில் ஒரு மேனேஜ்மெண்ட் நிர்வாகம்ங்கிறத வந்து வழக்கறிஞர் இதை பொறுத்து பார் கவுன்சில் தான் ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி, ஒர்க்கர்ஸ் யூனியன்ங்கிறத எங்களுடைய சங்கம் மாதிரி. அப்போ ஒரு 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 மேனேஜ்மெண்ட் எப்படி தொழிலாளிக்கு சாதகமாக நடந்துக்கும்? நீங்க பார் கவுன்சில் வழக்கறிஞருடைய அமைப்பாக குழுவாக இருந்தாலும் அது வழக்கறிஞர் நலன் சார்ந்து செய்யக்கூடிய அமைப்பு இல்லை. எப்படி சொல்றீங்க நீங்க வந்து பார் அசோசியேஷன் பார் அசோசியேஷன் யூனியன் பார் அசோசியேஷன் என்பது தொழிலாளர் யூனியன் மாதிரி, பார் கவுன்சில் என்பது நீதிபதிகளோடு பல அவர்கள் பல அவங்களுக்கு பல லிங்க்ஸ் இருக்கு, பல புரிதல்கள் இருக்கு. அதை நான் இங்க வெளிப்படையாக சொல்ல முடியாது. பல புரிதல் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பல விஷயங்களில் நேர்ந்து கலந்து இதற்குடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நீதிபதிகளின் கட்டுப்பாட்டில் அவர்கள் இயங்குகிறார்கள். இங்கதான் நாங்க இந்த போராட்டத்துல வச்சிருக்கக்கூடிய பார் கவுன்சில் தன்னிச்சையாக இயங்கவில்லை. நீதிபதிகளுடைய உத்தரவுகளுக்கு ஏற்ப, அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு ஏற்ப பார் கவுன்சில் இருக்கு. நீதிபதிகள் பேச்சை கேட்டு வழக்கறிஞர்களை மிரட்டுகிறார்கள். ஒருவருடையும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ உங்க யூனியன்ல இருந்து ரெப்ரசன்டேஷன் ஆகி அங்க பார் கவுன்சிலுக்கு செல்லக்கூடியவர்களே வந்து உங்களுடைய தேவையை பார்க்காமல் அவர்களுடைய தேவைக்காக செயல்படுகிறார்கள் அப்படிங்கறது ஒரு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்க கண்டிப்பா எங்க வழக்கறிஞர் இல்ல, எல்லா துறையிலும் இது இருக்கு. இது மனித இயல்பு. எல்லாத்துலயும் ஒருத்தர் மேல போயிட்டா அவர் வசதி வாய்ப்பு வேற இதுலாம் கிடைக்கிறப்ப அவர் ஆள் மாறிடுவார். இது இந்த துறையில மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நீக்க வேண்டும் கோரிக்கையை வச்சு நாங்க போராடிட்டு இருக்கோம். பார் கவுன்சில் வந்து நீதித்துறைக்கு சாதகமாக செயல்படுகிறது, நீதிபதிகளின் பேச்சை கேட்டு செயல்படுகிறது. அதனால இப்ப இருக்கக்கூடிய பார் கவுன்சில் நிர்வாகிகளை நீக்க வேண்டும் கோரிக்கையும் சேர்த்து நாங்க போராடிட்டு இருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கேன், நீங்க பார் கவுன்சிலே வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. முரண்பாடான கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். முரண்பாடான கருத்து இல்ல. நீ பார் கவுன்சில் வந்து அதிக இப்ப வந்து ஆல் இண்டியா பார் கவுன்சில் வந்து அதாவது ஒரு வழக்கறிஞரை நீக்கம் செய்யணும். பார் கவுன்சில் பெருசா உங்களுக்கு எது வந்து உங்களுடைய அபெக்ஸ் என்ன எதை எடுத்துக்கிங்க, எது சுப்பீரியரா இருக்கும்? இல்ல, எங்களுடைய இதுல வந்து எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய எங்களை மேனேஜ்மெண்ட்டுங்க இருக்கக்கூடிய அசோசியேஷன் பெரிதா, அல்லது அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய இடம் பெரிதா, எது அபெக்ஸ் உங்களுக்கு? எது எங்க வழக்கறிஞர் இதை பொறுத்த அளவுக்கு அபெக்ஸ் வந்து பார் கவுன்சில்.
ஸோ சுப்ரீம் கோர்ட்டு கீழே நீங்கள் செயல்பட மாட்டீங்க. சரி, சுப்ரீம் கோர்ட்டு கீழே நாங்கள் சரி, சுப்ரீம் கோர்ட்டு எல்லாத்துக்குமான ஒரு பொதுவான ஒரு அமைப்பு, வழக்கறிஞர்கள் அதில் ஒரு பாட்டு தானே தவிர சொல்லக்கூடிய. இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு செயல்பாடும் எந்த ஒரு கருத்து அல்லது எந்த ஒரு வாதம் செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் தான் அதை வந்து முடிவெடுத்து சொல்லி உச்சகட்டமாக சொல்கிறது. அப்படின்னா அந்த அடிப்படையில் கூட உங்களுக்கு அதை வந்து பார் கவுன்சில் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறதா அப்போ நீங்கள் சொல்லுற அடிப்படையில்? இல்லை இல்லை, நான் என்னதான் இப்போ வந்து ஒரு வழக்கறிஞரை வந்து இடைநீக்கம் டிஸ்மிஸ் பண்ணுறதோ சஸ்பெண்ட் பண்ணுறதோ சொல்லு, இல்லை அது சொல்லி கவுன்சில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அமைப்பு எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதனுடைய அமைப்பு, ஒழுங்கு ஒழுங்கு அமைப்பு அமைப்பு அமைப்பு. அப்போ அதையும் அந்த பார் கவுன்சிலே இப்போ உங்களுக்கு எதிராக செயல்படுறத நீங்கள் சொல்கிறோம். நாங்கள் அதான் உண்மைன்னு சொல்கிறோம், பார் கவுன்சில் எங்களுக்கு எதிராக இல்லை. பார் கவுன்சில் இப்போ பிரச்சனை தானுங்க, ஒரு நீதிபதி, ஒரு மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி, அவர் கூப்பிட்டு ஒரு பார் கவுன்சில் நிர்வாகியை கூப்பிட்டு நீ இப்படி பண்ணுன்னு சொன்னால் அவரால் எப்படி மீற முடியும்? அவர் ஒரு வழக்கறிஞர் தானே, எப்படி மீற முடியும்? ஒரு சாதாரண மனு ஒரு தனி மனிதன் வச்சுக்கோங்க, பல புரிதல்கள் இருக்குது, அதை விடுங்க, அதை நம்ம இப்போ பேச வேண்டாம். சொல்லிட்டார்னா அவர் எப்படி மீற முடியும்? அப்போ ஒரு நீதிபதியுடைய பேச்சை கேட்டு அவர்களுக்கு சாதகமாக நடப்பதற்காக பார் கவுன்சில் வந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இதுக்கு உதாரணத்தை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இது உங்கள் தவறாக நடக்கிறதுக்கு நீங்கள் இது மூலிமா மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஒரு வழக்கறிஞர் இப்போ என்னை நீக்கணும்னா அதுக்கு யாருக்கு அதிகாரம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில அளவிலான பார் கவுன்சிலுக்கு தான் அதிகாரம். அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு அதிகாரம் கிடையாது, அது வந்து ஒரு மேல்முறையீட்டு அமைப்பு. இப்போ இங்கே வந்து ஆயிருக்கீங்களோ அதை தான் உங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கும். ஆமாம், இப்போ இந்த தமிழ்நாடு பார் கவுன்சில் என்னை நீக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அப்பீலுக்கு வேணால் நான் ஆல் இண்டியா பார் கவுன்சிலுக்கு போகலாம். அது ஒரு அப்ளைட் அமைப்பு மாதிரி தான், எல்லா பார் கவுன்சிலுக்கும் அப்ளைட் அமைப்பு. ஆனால் இப்போ 126 வேற ஞாயிற்றுக்கிழமை நீக்கினாங்கல்ல, அது தமிழ்நாடு பார் கவுன்சில் நீக்கலை, ஆல் இண்டியா பார் கவுன்சில் நீக்குது. அதிகாரமே இல்லாத ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார் கவுன்சில் வந்து 21 பேர் நீக்கிருக்காங்க இல்லைங்களா? அது பழசு, இப்போ 126 பேரை 126 பேச நீக்கிறதுக்கு ஆல் இண்டியா பார் கவுன்சிலுக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாமல் ஒரு அமைப்பு தமிழ்நாடு பார் கவுன்சில் நீக்கலையே எங்களை? எங்க 126 தமிழ்நாடு பார் கவுன்சில் நீக்கியிருந்தா அது விவாதத்துக்குரிய விஷயம். அதிகாரமே இல்லாத ஒரு அமைப்பு வந்து நீக்கும் பொழுது அப்ப இது யாரோ ஒருத்தருடைய தலையீடுன்னு பேரும் இது நடக்குது அப்படிங்கிறதா? அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு முரண்பாடு இருக்கதா பாக்கலையா? இப்ப ஒரு சட்டத்துல இருக்கக்கூடிய நீங்க எங்க அஃபிலியேட் ஆயிருக்கீங்க, நீங்க எங்க சேர்ந்திருக்கிறீர்களோ அதுலயே வந்து ஒரு முரண்பாடு இருக்கதாக உங்களுக்கு தெரியலையா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அமைப்பு அது வந்து ஒரு முடிவெடுக்குது, அதற்கு மேலே கூடிய அமைப்பு இன்னொரு முடிவெடுக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கவுன்சிலுக்குள்ளேயே இன்னும் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இல்லாத ஒரு சூழல் இருக்குன்னா அது பிரிவு பிரிவாக செயல்படுறாங்களா? பிரிவு பிரிவாக செயல் இல்லை, அது அவங்க வந்து அவங்க சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடையில செயல்படுறாங்க, சொந்த விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு செயல்படுறாங்க. ஒரு நம்ம ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம அடுத்ததாக நம்ம அது இன்னொரு விஷயம், அதாவது ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதை விடுங்க, ஒரு மில் தொழிலாளியை கூட சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த 126 பேரை இதுக்கு முன்னாடி 21 பேரை சஸ்பெண்ட் பண்ணும் பொழுதும் இந்த 126 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணும் பொழுதும் எந்த விதமான சோகாசும் கொடுக்கலீங்க, கொடுக்கல, அவங்க பாட்டுக்கு அறிவிச்சிடறாங்க. அப்ப இது என்ன பார் கவுன்சில் நடவடிக்கை என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்விக்குரிய நடவடிக்கையா இருக்குல்ல? இதைத்தான் நாங்கள் சொல்றோம். ஏன் இப்ப ஒரு இப்ப வந்து தெலுங்கானால நீதிபதிகளே போராடிட்டு இருக்காங்க, வழக்கறிஞர்கள் பெருமளவுக்கு போராடிட்டு இருக்காங்க, வேற எல்லா மாநிலங்களையும் போராடிட்டு இருக்காங்க. இதுல வந்து டெல்லி தீ சாசாசிரி கோர்ட்ல வந்து கன்னியாகுமாரா வந்து ரிமாண்டுக்கு கொண்டு போது அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பலர் கன்னியாகுமரி ஒரு போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய வந்து ஒரு கைதியை பிடிச்ச அந்த வழக்கறிஞர்கள் அடிக்கிறாங்க. அப்ப அந்த மாநில பார் கவுன்சில் அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல, தெலுங்கானா பார் கவுன்சில் வந்து அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் மீது எந்த நடவடிக்கை இல்லை. தமிழ் இந்தியா முழுவதும் அங்கங்க வழக்கறிஞர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, ஆனா தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் போராடுறதுக்கு மட்டும் இந்த பார் கவுன்சில், அது அகில இந்திய அதிகாரமே இல்லாத ஆல் இண்டியா பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்குதுன்னா இதன் பின்னணியில் யாரோ ஒருத்தர் தலையீடு என்பது வலுவாக இருக்கிறது. சமூக சேவையாளர்களுடைய திரு கண்ணசுப்ரமணியன் கேட்கலாம். ஒரு 10 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு வந்து வடசென்னையே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு அவருடைய போராட்டம் நடைபெற்றிருக்கு அப்படின்னா இந்த போராட்டத்தில் அவர் சொல்ல இந்த போராட்டத்தில் வந்து செயல்பாடுகள் அதனுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்கிறார். நம்ம ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையாளராக சமூக நீங்கள் ஒரு சமூக அக்கறை கொண்டவராக பார்க்கும்போது இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 60 நாட்களாக 57 நாட்களுக்கு மேலாக இன்னொரு நாளாக இருந்துச்சுன்னா ஒரு 2 மாதம் நிறைய போகும் செயல்பட்டுட்டே போகும்போது எண்ணற்ற வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சராசரி மனிதனாக ஒரு வழக்கறிஞர்கிட்ட நான் போய் நிற்கும்போது என்னுடைய வழக்கை நீங்கள் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நிற்கும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அலுவல்களே அங்கே இருக்கக்கூடிய அதிகபட்சம் ஒரு விஐபி வரைக்குமே ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது தானே? இந்த மாதிரி எப்படி இது வந்து இப்படிப்பட்ட வழக்குகள் தேக்கம்ன்றதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இன்றைக்கு வழக்கறிஞர் பிரிவில் சொல்லப்படுது. வழக்கறிஞர் சார்பாக ஒரு வழக்கு தேக்கம் அடைகிறதுக்கு பல்வேறு காரணங்கள், அது வந்து
நீதிமன்றமும் வழக்கறிஞர்களும் நீதிக்கரசர்கள் சார்ந்த விஷயங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் 365 நாளில் வழக்கறிஞர்கள் ஏறத்தால் உங்கள் பணிக்காலம் ஒரு 170 இருக்குமா, 170-160 நாட்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து இந்த வழக்கறிஞர்களுடைய சில விஷயங்களை வழக்கறிஞர்களும் பாராட்டியாங்க. இந்த லோக் அதாலத் அப்படின்ற ஒரு செயலை இல்லை, நான் கேட்குறேன், நான் வந்து இதுதான் சொல்ல வர்றேன். இதில் லோக் அதாலத்தும் வைக்கிறீங்க நீங்கள், அது மூலமாகவும் நிறைய வழக்குகள் தீர்க்கப்படுது, கன்சூமர் சார்ந்த விஷயங்கள் நிறைய எடுத்துக்கப்படுது, சிவில் கேசஸ் எடுக்கப்படுது, நிறைய கேசஸ் தீர்க்கப்படுது. 5000 கேசஸ் வந்து பெண்டிங் ஆகிட்டே போகுது. அது வந்து நிறைய இப்போ அதுக்கு வந்து வழக்கறிஞர்கள் பற்றாக்குறை, அது வந்து நீதிபதிகள் பற்றாக்குறை அப்படிங்கிற காரணங்கள் இருக்கு. அது பல்வேறு ஒரு சமூக அக்கறை உள்ளவனா நான் வந்து ரெண்டு தரப்புலையும் பார்க்க வேண்டியது. நான் என்ன கேட்கறேன், என்னுடைய கேள்விக்கு மட்டும் பணியாளர்களே உள்ள போய் வாதாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அங்கே இருக்கக்கூடியவர்கள் அது எழுதுகிற டைப்பிஸ்ட் அங்கே இருக்க மாட்டீங்க. அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த ஒரு இந்த ஒரு ஒரு இந்த ஒரு அத்துமீறல் தேவைதானா, ஒரு தள்ளுமுள்ள தேவைதானா, மக்களுக்கு கொடுக்கப்படும் நீதி வந்து தாமதமாக. இது ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறதுனா தேவையற்றது. ஆனால் அதே நேரம் வழக்கறிஞர்களுடைய சில நியாயமான சில விஷயங்கள் கோரிக்கைகளை வந்து ஏன் இத்தனை நாள் வந்து இழுன்னு இழுத்துட்ருக்கணும்? இதை வந்து அரசோ அல்லது நீதித்துறையோ இந்த இந்த விஷயத்துக்கு உடனடியாக ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்துருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இவங்க உட்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லாமல் போகுது. இன்றைக்கு தாலுக்காவுக்கு ஒரு நீதிமன்றம் ஆனந்த கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு லஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டும், நீங்கள் சொல்கிற அடிப்படையில் நான் புரிந்து கொண்ட சரியாக இருக்குமே, ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்களும் சொல்கிறீர்கள். அப்படின்னு எடுத்துனா உங்களுடைய கோரிக்கையை முன்வைப்பதற்கான கால அவகாசம் முன்னாடி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எஸ்கே கவுல் அவர்கள் தலைமை நீதிபதி சொல்கிறார்கள். அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் சரியாக பயன்படுத்தியிருக்கலாம் தானே அவர்கள் சொல்லக்கூடிய கூட்டின் அடிப்படையில். ஆ, அது வந்து ஒரு தவறான கருத்துங்க. அவர் தலைமை நீதிபதி சொன்னது அவரே தப்பு, அவர் சொன்னது தவறான கருத்து. அதாவது எங்களுக்கு வழக்கறி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர் சங்கத்துக்காக ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. என்னமோ ஒரு வழக்கு கொண்டு போய் ஒரு சிவில் பார்ட்டிஷன் வழக்கு போட்டோனையே ஒரு 2-6 மாதத்தில் முடிஞ்சிடற மாதிரி, இந்த 2 மாதத்தில் எனக்கு நீதி கிடைச்சிருக்கும், எனக்கு சொத்து கிடைச்சிருக்கும்னு தனிக்கிற மாதிரி. ரெண்டு மாதத்திற்கு ஆல்ரெடி வாய்தா வந்து இந்த வாய்தா மூலமாக நாங்கள் வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களை இந்த 2 மாதத்துக்குள்ள கிடைத்திருக்க வேண்டிய தீர்ப்பு ஒரு விஷயம் இல்ல. நான் அதுக்கு சொல்றேன், நீங்க தாக்கூர் நம்மளுடைய இந்திய தலைமை நீதிபதி தாக்கூர் ஐயா, தாக்கூர் ஐயர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய வழக்குகளை தீர்ப்பதற்கு இந்த நீதிமன்றங்கள் போதாது, நீதிபதிகள் போதாது, ஒரு குன்னிமேல் குறைந்தது ஒரு 40,000 நீதிமன்றங்கள் நீதிபதிகளாவது வேணும்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னா, நீங்க வந்து 30 வருடத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல வந்து மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம், முன்சிப் கோர்ட், அதே போல சார்பு நீதிமன்றம், சப்கோர்ட் அப்படிங்கிற கோர்ட்டுகள் வந்து 20-30 வருடத்துக்கு முன்னாடி 4 கோர்ட்டு தாங்க இருந்தது. அப்போ ஒரு வருடத்துக்கு வந்து 600-700 கேஸ் தான் ஃபைல் ஆச்சு. ஒரு வந்து ஜட்ஜஸ் எடுக்காம இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு 3 வருஷம் ஆச்சுங்க. பற்றாக்குறைகள் ஒரு காரணம், பற்றாக்குறை மட்டும்தான் காரணம். அதாவது நான் என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப நம்மளை எல்லாம் விட இதுல அக்கறை இருக்கவர் நம்மளுடைய தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அப்ப அவர் எவ்வளவு விரைந்து இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கணும், அதுதான் எங்களுடைய ஆதங்கம். நிறைவு கருத்தை கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதன் மூலியமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இப்போ உங்களுடைய போராட்டத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் எடுத்து செல்ல போறீங்களா, அல்லது வந்து நீங்கள் கைவிட போறீங்களா, என்ன அடிப்படையில் இது இந்த நிலைமை செயல்படும் அடுத்ததாக? அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த போராட்டம், அதாவது நாங்கள் எங்களுக்காக நீதிமன்றத்தில் வாதாடுவது இல்லை, ஒரு வழக்காடிக்காக தான் இந்த நீதிமன்றத்தில் நாங்கள் வாதாடுகிறோம். நீங்கள் வந்து இந்த சட்டத்தின் பிரகாரம் உங்களுக்கு வந்து கெயின்ஸ் இல்லையா? நீங்கள் கெயின்ஸ் வேற, நாங்கள் வருமானம், அதாவது நாங்கள் கட்டணத்தை வாங்கி கொண்டு தான் நாங்கள் வாதாடுறோம்.
ஆனால் இப்படி இந்த சட்டத்திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நீதிமன்றத்தில் சுதந்திரமாக நடந்து கொள்ள முடியாது, சுதந்திரமாக நாங்கள் வழக்காட முடியாது, அதே போல் தவறு செய்யக்கூடிய நீதிபதிகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது, புகார் அனுப்ப முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, பாதிக்கப்படுவது வந்து சாதாரண மக்கள் தான். அப்போ ஒரு நீதிபதி ஒரு லஞ்சம் வாங்கிட்டு நீதி கொடுக்குறாருன்னா அது புகார் சொல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டால் அதனால் பாதிக்கப்படுவது யாரு? அந்த கேஸுக்கு ஒரு வழக்காடி நாங்கள் கட்டணத்தை வாங்கிட்டு நாங்கள் வாட்டுக்கு போயிடுவோம், வழக்கு முடிஞ்சு போயிடும். கடைசியாக இறுதியாக பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான். ஆகவே இந்த சட்டத்திருத்தம் அமலுக்கு வந்தால், நாங்கள் இதை கைவிட்டால், இந்த போராட்டத்தை கைவிட்டால், இந்த சட்டத்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் எங்களால் நீதிமன்றத்தில் சுதந்திரமாக வாதாட முடியாது, அதே போல் தவறு செய்யக்கூடிய லஞ்சம் வாங்கக்கூடிய நீதிபதிகள் மீது எந்த புகாரும் சொல்ல முடியாத சூழ்நிலைமை ஏற்படும். ஆகவே இதனால் இறுதியில் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான். எங்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது, எங்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது. ஆகவே வந்து இந்த சட்ட திருத்தத்தை வந்து உடனடியாக உயர்நீதிமன்றம் வாபஸ் வாங்க வேண்டும் அப்படிங்கறதா வந்து, வாங்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதுதான் எங்கள் நிலைமை. கண்டிப்பா திரு கனசுப்ரமணியம் அவர்கிட்ட கேட்கலாம், நிறைவு கருத்தை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 60 நாட்களாக அவங்க தொடரக்கூடிய இந்த போராட்டத்தினால சமூகத்தில் ஏற்படக்கூடிய விளைவு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க சுருக்கமாக. நீதித்துறை வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை. இந்த நீதித்துறையில் இப்படிப்பட்ட போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் மக்களுக்கு நீதித்துறையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை முதல்ல போயிடும். அதற்கடுத்து அதே விஷயத்தை தான் எஸ்கே கௌலா அவர்களும் சொல்கிறார். ஆமாம், அந்த நம்பிக்கை போயிடும். அதுக்கடுத்து இப்போ சமீப காலமாகவே சில தீர்ப்புகள் வந்து இந்த நாளில் தீர்ப்பு வெளியாகக்கூடிய பல தீர்ப்புகள் வந்து நிலுவையில் நின்றுவோம். அப்போ நிலுவையில் நின்றுவோம்னா சிறைத்துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய கைதிகள் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகி வர்றதுக்குன்னு நினச்சிட்டு இருப்பான், அதுவும் கூட பெண்டிங் ஆகுது. இதனால் அரசுக்கு நிறைய செலவு இருக்கிறது. அப்புறம் இன்றைக்கு அரசு வந்து இதில் சாதிப்பது எந்த வகையிலும் பொருத்தமற்ற ஒன்று. அரசு வந்து இதில் கட்டாயமாக தலையிட வேண்டும். ஏன் தெரியல, ஆளும் தரப்பில் இருக்கின்ற அரசும் எதிர் தரப்பில் இருக்கின்ற இந்த ரெண்டு இந்த கட்சிகளுமே இதில் ரொம்ப மௌனம் சாதிக்கிறது. இது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அது பேசுகின்ற ஒரு தருணமும் அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இதனால் இருக்கிறது என்பதை சட்ட நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் கட்டாயமாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, இது அரசு இதை முன்னின்று எடுத்து நடத்தி சென்று இதில் வந்து பிரச்சனைகளுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஒரு இறுதியாக இன்னொன்றை நான் சொல்கிறேன். இன்றைக்கே ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு நபராக நான் சொல்கிறேன். இன்றைக்கே சார் சொன்னார் நிறைய பற்றாக்குறைகள் இருக்கிறது என்று சொல்லி, என்னால் பட்டியலிட்டு காட்ட முடியும். இந்த விஷயங்களெல்லாம் பட்டியலிட்டு காட்ட முடியும். தாலுக்காவுக்கு ஒரு நீதிமன்றம் தேவை என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் எத்தனை தாலுக்காவில் இன்றைக்கி நீதிமன்றம் இருக்கிறது? இல்லை, நீதிபதிகள் பற்றாக்குறை, வழக்கறிஞர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அங்கே பணியாளர்களுடைய பற்றாக்குறை நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இன்றைக்கு நீதித்துறையில் ஒரு 24 நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் எண்ணிக்கை, மக்கள் தொகையில் எண்ணிக்கை குறைஞ்சது 200 நீதிமன்றமாவது வேணும். இது ஒரு வேண்டுகோளாக தான் நான் வந்து இது வைக்க விரும்புறேன். இதுக்கு அரசு தலையிட்டு அதுக்கு உடனடியாக தீர்வு பண்ணணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. திரு ஆனந்தன் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் என்ன அப்படின்னா, அதாவது தவறு செய்யக்கூடிய நீதிபதிகள் மீது நாம் வந்து எந்த விதமான புகாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால், அதற்கு தேவையான ஒரு கவுன்சிலையோ அல்லது அதை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு எவாலுவேஷன் கமிட்டியோ அல்லது வந்து அதுக்கு ஒரு இது எந்த ஒரு அமைப்போ நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வகை ஏற்படுமானால் இந்த ஒரு சட்டத்திருத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி புகார் சொல்ல முடியாத நீதிபதிகள் மீது, லஞ்சம் வாங்கக்கூடிய நீதிபதிகள் மீது புகார் சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னா, அதை வந்து கண்காணிக்கக்கூடிய குழுவோ அமைப்போ இருக்கக்கூடிய பட்சத்தில் இது ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா அப்படிங்க, இந்த சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும். இல்லை இல்லை, நான் என்ன சொல்றேன், அமைப்பு இருக்குது, அந்த அமைப்புகிட்ட புகார் சொல்றது யாரு? புகார் சொல்லாமே அந்த அமைப்பு நடவடிக்கை எடுக்குமா? என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். வழக்கறிஞர்களும் தான் வந்து நீதே நிலைநாட்ட பிறந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வோடு செயல்படணும். அது நீதித்துறைக்கென்று சில சட்டத்திட்டங்கள் கட்டாயமாக இருக்கும். அதை வந்து சமீபத்தில் கை நீட்டி பேசக்கூடாது. ஒரு முக்கியமான பிரச்சனை வந்தது, மது அறிந்து விட்டும் கூட வரக்கூடாது. அப்போ ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கிறது. எனவே இது சார்ந்த வந்து சிறப்பாக செயல்பட்டால் இப்படிப்பட்ட சில தவறான எண்ணங்கள் வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை. எனவே வழக்கறிஞர்கள் வந்து இதில் சரியாக நடக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்க நான் நன்றி நன்றி திரு கனசுப்ரமணியம் அவர்கள். ஒரு சமூக ஆர்வலராக, சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டவர்களாக அவர் வந்து வழக்கறிஞர்களுக்காக ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு வந்து நம்முடைய மனமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லுவோம். இவ்வளோ நேரம் வந்து அவருடைய கருத்தை பதிவு செஞ்சாங்க. அதே போல அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்துடைய மாநில செயலாளர் திரு ஆனந்தன் அவர்களும் வந்து நம்முடைய பகிர்ந்து கொண்டு அவருடைய நேரத்தையும் அவருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதாக இருவருக்கும் நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு மக்கள் வன் முயற்சியில் இது போல
ஒரு கருத்துக்களுடன் ஆளுமைகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். உண்மை மலரட்டும்.